ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம் க்ரீன் தமிழ்நாடு மிஷனை பற்றினா 15 மார்க் கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழில் 3 பேஜும் அதுக்கடுத்து இங்கிலீஷில் ஒரு 3 பேஜும் ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கேன். இதை தான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்துட்டே, இது வீடியோ பார்த்த பிறகு அப்படியே நீங்கள் எழுதி ஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா உங்களோட பிக்சலை வந்து அந்த வீடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரியும். நிறைய பேர் வந்து எனக்கு கிளியராக தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே ஹை குவாலிட்டி பிக்சலில் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் நல்லா கிளியராகவே தெரியும். நீங்கள் அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னா என்னென்னா, பசுமை தமிழ்நாடு இயக்கம் என்பது மாநிலத்தின் தனித்துவமான இயக்கம். இது காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் 33% 2030 உயர்த்த வேண்டும் என்ற இலக்குடன் தொடங்கப்பட்டது. ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் தொடங்கியிருப்பாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸுன்னு சொல்லலாம். என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்லையும் இந்த கொஷின் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறமா நீங்கள் மஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், வேறு ஏதாவது கொஷின் வந்தாலுமே நீங்கள் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை பற்றி ஒரு சின்ன பேராகிராஃபாவது எழுதி வைக்கலாம். காலநிலை மாற்றம், அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் சம்மந்தமாக வர கொஷினில். இது வந்து இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு மொதல் 3 லைன் வந்து கண்டினியூஸாக எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு டேட்டா கொடுங்க. என்ன டேட்டானா, தமிழ்நாட்டின் தற்போதைய காடு மற்றும் மரங்களின் பரப்பளவு மாநிலத்தின் மொத்த பரப்பில் 23.8%. இதை கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு டேட்டா மஸ்ட்டு போதும். சரி, அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 8வது இடத்துல இருக்குது காடுகள் மற்றும் மரங்களின் சதவீதத்தில். அந்த பரப்பளவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும்ல, அதில் வந்து தமிழ்நாட்டோட இடம் 8வதுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரில் அதை கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் அது யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த இயக்கத்தை பற்றி சொல்கிறோம். மாபெரும் பாரம்பரிய மரம் நடும் திட்டம். இதில் ஒரு யூஸ் பண்ணுற மரங்கள் ஃபுல்லாகவே பாரம்பரிய மரங்களை வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற தட்பவெப்பநிலைக்கும் இங்கே இருக்கிற காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 10 ஆண்டுகளில் மக்கள் இயக்கமாக மாற்றப்படும். அதாவது மொத்த டியூரேஷன் பார்த்திங்கன்னா, இது ஆரம்பித்தது 2021 2030 31 அந்த பீரியடில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ 10 ஆண்டு டோட்டலாக 265 கோடி மரண கன்றுகள் நட திட்டம் தீட்டியிருக்காங்க இந்த 10 ஆண்டில். அடுத்து இது எங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, காடு அல்லாத பகுதிகளில் மரம் நடுதல். என்னென்ன பகுதின்னா, நகர்ப்புறம், விவசாய நிலம், கல்வி நிறுவனத்தில், கோயில் நிலங்கள், அடுத்து கோயில் கிரவுண்ட், டெம்பிள் கிரவுண்டில், அடுத்து புனித தோப்புகள்ங்கிறது சாக்ரெட் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலை பகுதி, நீர்நிலை கரைகள், இராணுவ பகுதி, அடுத்து காவல்துறைக்கின் பகுதிகளாக இருக்கும்ல அங்கேயும் மரநடு சம்மந்தமாக உள்ள திட்டம் தான் இது. ஏன் இப்படி இழுத்து இழுத்து எழுதியிருக்கேன்னா, 15 மார்க் எழுதும்போது நீங்கள் வந்து ஒரே லைனில் நிறைய எழுதுனீங்கன்னா உங்களால் டைம் கூட முடிக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்படி இதெல்லாம் வந்து ஒரு 3 லைனில் முடிக்க வேண்டிய விஷயந்தான். அதை தான் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து சிறப்பியல்புகள் பார்த்திங்கன்னா, ஒருங்கிணைந்த பணி. இது வந்து மாநிலத்து அனைத்து மரநடும் நடவடிக்கைகளின் தொகுப்பாக இந்த இயக்கம் இருக்குது. அடுத்து கீழிருந்து மேல் நோக்கி அணுகுமுறை, பாட்டம் அப் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா டாப் டவுன்னு வரும். அதாவது மேலே வந்து திட்டம் தீட்டிடுவாங்க, அதை தான் கீழே இது பண்ணுவாங்க. இது வந்து மக்களோட டைரெக்டாக இந்த திட்டம் வந்து லிங்காக இருக்கும். அடுத்து விஞ்ஞான அணுகுமுறை, ஒவ்வொரு மண்டலங்கள் பிரிச்சிருப்பாங்க, வேளாண் காலநிலை மண்டலங்கள்னு சொல்லிட்டு அந்த காலநிலை மண்டலங்களுக்கு ஏற்ற மாதிரி மரங்களை சூஸ் பண்ணி நடுவாங்க. அடுத்து சமூக திட்டம் அண்ட் மக்கள் திட்டம், மக்கள் பங்களிப்பு இருக்கும். டிஜிட்டல், அதாவது ஆவணங்களை வந்து டிஜிட்டல் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கப்புறமா டிரான்ஸ்பரன்சிக்காக. வலைத்தளம் அமைச்சிருக்காங்க தனியாக, அனைத்து தரவுகளையும் அதில் இருக்கும். மாவட்ட பசுமை குழு ஈடுபாடு, மாவட்டத்தில் பசுமை குழுன்னு ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுதான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிதி மேலாண்மை, இந்த இயக்கத்துக்கு தேவையான நிதியை மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது, எப்படி திட்டம் தீட்டலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறது அவங்க தான் பண்ணுவாங்க. ஜியோ டேகிங் முறை, ஜியோ டேகிங் முறைனா எந்த இடத்துல மரம் நடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு, அதுக்கு தான் ஜியோ டேகிங்கு. மரசந்தை இணைப்பு, அதாவது விவசாயிகளுக்கு வந்து லாபம் தரக்கூடியது. இந்த மாதிரி மரங்களை வந்து விவசாய நிலத்துலேயும் நடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மரங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சந்தை கூட லிங்க் பண்ணும்போது அவங்களுக்கும் லாபகரமான ஒரு தொழிலாகவும் இருக்கும். அடுத்து கார்பன் கிரெடிட் செயல்முறை, இது வந்து ஒரு வருமான வழிமுறையாகவும் இருக்குது. கார்பன் கிரெடிட்டுங்கிறது வந்து மரங்கள் நடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட கார்பனை வந்து உள்ளடக்கும்.
அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான விஷயங்கள் தான் இருக்கும். தன்னார்வ தொண்டு நிறுவன பங்களிப்பு, அறக்கட்டளை பிற நிறுவன திட்டத்தின் பங்களிப்பு, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதான் சிறப்பியல்புகள் இந்த இயக்கத்தோட. இயக்கத்தின் முக்கியத்துவம், இது வந்து நீங்கள் கதை ஓட்டிக்கலாம். இது நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், அதுக்கப்புறமா பல்லுயிர் பாதுகாப்பு, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஆகிறது, காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறது, நீராதார பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிபிள் டைமென்ஷன் எல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் இழுத்து இழுத்து எழுதிக்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்டும் நான் எக்ஸ்ட்ரா இந்த கொஷினில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி கூட இந்த கொஷின் முடிச்சுக்கலாம். நான் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம்னு ஒன்று இருக்குது. இந்த நிறுவனம் தான் வந்து இந்த இயக்கத்தை வந்து பார்த்துக்குது. ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா எழுதுனா இன்றைக்கி கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும், மார்க் கிடைக்கும். இது வந்து லாப நோக்கமற்ற நிறுவனம். இந்தியாவில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் தான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு மாநிலத்தின் காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கான நிதி மேலாண்மை பண்ணக்கூடிய நிறுவனம் இது தான். 3 இயக்கத்தை செயல்படுத்துது. இது பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஒரு திட்டம். இது போக தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு சதுப்பு நில இயக்கம்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இயக்கத்தை வந்து இது மேற்பார்வை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பேன். இது வந்து டக்குன்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் முன்னாடியே வரைஞ்சிருக்கணும், கொஞ்சம் பெருசாக வரையணும். எனக்கு எழுதி முடிக்கும்போது தான் இது ஒன்று ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பளவில் முதல் 3 இடங்கள், அதிக பரப்பளவு இருக்கிறது முதல் 3 இடங்கள், ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஸோ இந்த இது எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினுக்கு வந்து டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் ஆனால் அது முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இன்னி கொஞ்சம் நல்லா வரையணும், இந்த மாதிரிலாம் வரையக்கூடாது. ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இது கொடுத்தேன். நீங்கள் இன்னி கொஞ்சம் நிறைய லைன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீட்டாக வரையணும். வரைஞ்சிட்டு அதில் மார்க் பண்ணுறது, அதுக்கு கீழே ஹெட்டிங் கொடுக்குறது அப்படிலாம் பண்ணிக்கோங்க. பசுமை தமிழ்நாட்டு இயக்கம் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு 13 அடைய உதவும். இது காலநிலை மாற்ற பிரச்சனையை குறைக்கும். ஸோ இதுதான் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் எதுக்கு எழுதணும்னா, நீங்கள் முடிச்சிருக்கீங்களா முடிக்கலையா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் ஒரு 2 லைன் கடைசியாக அதை பற்றி எழுதுனா தான் சரி ஓகே இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். நீங்கள் பாயிண்ட்டை எழுதிட்டே வந்து கன்க்ளூஷனே இந்த முடிவுரையை எழுதாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆகும். அதுக்கு தான் வந்து மினிமம் ஒரு 2-3 லைனாவது அதை பற்றி ஃபைனலாக எழுதிடணும். ஸோ இதே விஷயத்தை நான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன். க்ரீன் தமிழ்நாடு மிஷன். க்ரீன் தமிழ்நாடு மிஷன் இஸ் தமிழ்நாடு'ஸ் யூனிக் ஸ்டேட் மிஷன் எய்ம் டு இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ரீகவர் இன் அ ஸ்டேட் டு 33%. இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஜுவாலஜிக்கல் ஏரியா, மொத்த பரப்பளவில் வந்து ரீகவர் வந்து 33% வரணும் பை 2030-31. தமிழ்நாடு ப்ரெசன்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ரீகவர் இஸ் 23.8% ஆஃப் லேண்ட் ஏரியா ஆஃப் ஸ்டேட். ஸோ தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் எத்தனாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது ஃபாரஸ்ட் கவரில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மிஷன் சொல்லிவிட்டு அஃபாரஸ்டேஷன். இதோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து ட்ரீ பிளான்டேஷன். அடுத்து வந்துட்டு 265 crore சீட்லிங் ஆஃப் நேட்டிவ் ட்ரீஸை வந்து பிளான்டிங் பண்ணுவாங்க. இது எத்தனை வருஷம்னா 10 வருஷத்துக்கு. 2021 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்கீமை. ஸோ 21 இருந்துட்டு அடுத்து 30-31 வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பிளான்டேஷன் அவுட் சைட் த ஃபாரஸ்ட் ஏரியா. எங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னா அர்பன் ஏரியா, ஃபார்ம், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், டெம்பிள் கிரவுண்டு, சேக்ரட் க்ரூவ், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பேசின் ஏரியா, போலீஸ் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா மிஷன். அம்பர்லா மிஷன்னா எல்லா பிளான்டேஷன் மிஷனையும் ஆக்டிவிட்டியையும் வந்து இது ஒரு இது கீழே கொண்டு வந்துடுவாங்க. பாட்டம் அப் அப்ரோச், பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இருக்கனால பாட்டம் அப் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் அப்ரோச்சிங்கன்னா அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் பேஸ் பண்ணி பிளான்டிங் நர்சரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி மரங்களை எல்லா இடத்துலையும் நடமாட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு எது தேவையோ அது தகுந்த மாதிரி நடுவாங்க. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கும், டிஜிட்டல் டாக்குமெண்டேஷனு, ஸோ வெப் போர்ட்டல் உருவாக்கியிருப்பாங்க, ரொபஸ்ட் டேட்டா பேஸு, பிளான்டிங் சைட்டிங்கு, நர்சரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பெனிஃபிஷியரி முதற்கொண்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டியை எஸ்டாப்ளிஷ்
பண்ணி அது வந்து தான் அவங்க தான் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்துக்குவாங்க. ஜியோ டேகிங், லொக்கேஷன் பிளான்டிங் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு ஜியோ டேகிங் பண்ணுவாங்க. அடுத்து க்ராப் கார்பன் கிரெடிட் மெக்கானிசம், அடுத்து ஃபார்மர் சப்போர்ட்டு, இது வந்து இன்கம் ரிலேட்டடாக வரும். அடுத்து தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட்டிக் கம்பெனி, இதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு இவங்க தான் வந்து மேற்பார்வையிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கான ஃபண்டிங் சோர்ஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லாம் வந்து திரட்டுறதவங்க தான். இவங்க மொத்தம் மூணு மிஷனை பார்த்துக்குறாங்க, க்ரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா, நான் ப்ராஃபிட் கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனி ஆக்ட் 2030, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் கண்ட்ரி எஸ்டாப்ளிஷ்டு திஸ் கைண்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. இந்த மாதிரி வந்து இது யூனிக்காக வந்து தமிழ்நாடு தான் பண்ணுறாங்க. ஃபண்டிங் கிளைமேட் அடாப்டேஷன் அண்டு கிளைமேட் மிடிகேஷன் மெஷர். ஸோ இந்த கிளைமேட் மிடிகேஷனுக்காகவே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனி நிறுவனம் ஏற்படுத்துகிறாங்க. டு கேட்டலைஸ் ஃபைனான்ஸ் ஃப்ரம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் டு இம்ப்ளிமெண்ட் 3 ஸ்கீம். ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா நீங்கள் இது ரிலேட்டடாக, ஏன்னா க்ரீன் தமிழ்நாடு மிஷன் பற்றி எழுதும்போது இதையும் சேர்ந்து எழுதுனீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னல் இதாக இருக்கும். அடுத்து இம்பேக்ட் ஆஃப் க்ரீன் தமிழ்நாடு மிஷன், சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல, உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைனாலும் இந்த ஒரு ஏரியா ஓப்பன் பண்ணி கதை ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே ஹெட்டிங்கை போட்டிங்கனாலே நீங்கள் எவ்வளோ வேணால் கதை இது எழுதலாம். இது நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், ஏன்னா அதோடு முடிஞ்சிருது பேஜஸ்ஸு. இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் கவர், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், சப்போர்ட் ஃபார்மர்ஸ் இன்கம், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் கூட எழுதலாம். அடுத்து ஃபைனலாக கன்க்ளூஷன் 2 லைன், திஸ் மிஷன் ஹெல்ப் டு அச்சீவ் த எஸ்டிஜி கோல் 30 கிளைமேட் ஆக்ஷன் அண்டு அச்சீவ் டு ஹெல்ப் டு அச்சீவ் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி டார்கெட். அதில் வந்துட்டு 33% அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அடையிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு தமிழில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு மேப் வரைங்கன்னு. ஸோ உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸில் வந்து முடிஞ்சளவு மேப் கொடுக்க பாருங்கள். இந்த மேப் வந்து தமிழ்நாடு மேப் தான், உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இவ்வளோ ஒஸ்ட்டாக வரைஞ்சிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வரீங்க. ஏன்னா எனக்கு பிளான் வந்து லேட்டராக தான் தோணுச்சு இது இன்செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தான் இருக்கிற ஸ்பேஸில் கம்மியாக வரைஞ்சேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா பெருசாகவே வரைஞ்சிட்டு, இல்லை டாப் 3 டிஸ்ட்ரிக்ஸு ரேங்க் வைஸ் வந்து ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருக்கிற 3 பிளேஸை குறிச்சிட்டு அதை கொஞ்சம் குறிச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 மார்க்கோ 2 மார்க்கோ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டரை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு யோசிங்க. ஸோ அவ்வளோதான், ஓவராலாக இந்த கொஸ்டின் இப்படி அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.